சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் 113 பத்தியை நான் வாசித்து காட்ட விழைகிறேன். உண்மை என்னவென்றால், அநேக மக்கள் ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உருவாகும் எனும் கூற்றை நம்பாமல் வாழ்வதை பார்க்கிறோம். உலகில் தற்போதுள்ள நிலவரம், தற்போதுள்ள விஞ்ஞான தொழில்நுட்பம் இவைகளால் அழகான மகிழ்ச்சியான உலகத்தை உருவாக்க முடியும் எனும் குருட்டு நம்பிக்கையை தூக்கி எறிந்து விட்டார்கள். விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றத்தை வைத்து மனித வரலாற்றின் வளர்ச்சியை கணிக்க முடியாது என்ற விழிப்புணர்வு மக்களிடம் நிலவி வருகிறது. ஆகவே வளமான எதிர்காலம் வேறு எங்கோ மறைந்திருக்கிறது. அதே வேளையில் விஞ்ஞான தொழில்நுட்பம் நல்லது செய்யக்கூடும் என்பதையும் மறுக்க முடியாது. தற்போது மனித இனமும் ஆழமான விதத்தில் மாறி வருகிறது. இடைவிடாமல் கடைகளில் உலாவி வரும் பொருட்களை பார்த்தால் திகட்டி விடுவது போலவும், யாரோ நம் கைகளை கட்டி ஒரு பக்கமாக இழுத்து போவது போலும் பிரமை ஏற்படுகிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நின்று நிதானித்து வாழ்வின் ஆழத்தை ஆராய முடியாமல் போய்விடுது. கட்டட வேலைப்பாடுகளில் ஒரு தலைமுறையினரின் இயக்கங்களையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள நேரிட்டால், நமது தலைமுறை எழுப்பியுள்ள விண்ணை முட்டும் கட்டங்களில் வெளியே நிரம்பியுள்ள உலகளாவிய விஞ்ஞான தொழில்நுட்பங்களும், கட்டடங்களுக்கு உள்ளே நிரப்பப்பட்டிருக்கும் திகட்டி போன அதே விஞ்ஞான தொழில்நுட்ப சாமான்களும் படைப்பு திறன் மங்கி போன தலைமுறையைத்தான் நினைவூட்டும். குறுகிய மனப்போக்கோடு விஞ்ஞான தொழில்நுட்ப பொருட்களுக்கு அடிமையாக வாழ்ந்த வாழ்வை துறந்துவிட்டு, பரந்த மனப்பான்மையுடன் பிரபஞ்சத்தில் உள்ள அழகையும் குறிக்கோளையும் அர்த்தத்தையும் கண்டுபிடிக்க புறப்பட்டு செல்வோம். இல்லை என்றால் தற்போது நடந்து வரும் சூழ்நிலைகளோடு சமரசம் செய்து கொண்டு, இப்பிரச்சனைகளிலிருந்து வெளியேற புதிய வேதாந்தங்களை அமைத்து கொண்டு, நமது மனங்களில் தோன்றும் வெற்றிடத்தை மீண்டும் பொருட்களால் நிரப்ப வேண்டி வரும் என திருத்தந்தை பிரான்சிஸ் அறிவுரையாக இப்பத்தியில் எழுதியுள்ளார். 113 பத்தியின் மேல் எனது சிறப்பு பார்வை, விஞ்ஞான தொழில்நுட்ப சேவைகளை போதிய அளவுக்கு உபயோகிப்பதில் எந்த தவறும் இல்லை, ஆனால் திகட்டி போகும் அளவுக்கு உபயோகிப்பது நல்லது அல்ல என்று திருத்தந்தை கருத்து தெரிவித்துள்ளார். விஞ்ஞான தொழில்நுட்ப சேவைகளின் துணையோடு நமது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நாட முனையும் போது, இலக்குகளையும் வரைமுறைகளையும் அல்லது எல்லைகளையும் அமைத்து கொண்டு செயல்படுவது அவசியமாகிறது. மனித முன்னேற்றத்தின் எல்லை எது? மனித வளர்ச்சியின் எல்லை எது? இவற்றை குறிக்கும் போது இவை இரண்டும் ஒரு வரைமுறைக்குள் கொண்டு வரப்படுகின்றன. சுற்றுச்சூழல் சீர்கேடு என்பது ஒரு விதத்தில் வரைமுறையற்ற, எல்லைகள் குறிக்கப்படாத முன்னேற்றம், வளர்ச்சி போன்றவைகளால் உருவாக்கப்பட்ட விளைவுகள் என்று புரிந்து கொள்ளலாம். அதே போலவே ஒரு நாட்டின் குரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி, தொகு நாட்டு விளைபொருள் தமிழ், ஜிடிபி என்று அழைக்கப்படும் தொகு நாட்டு விளைபொருள் வரைமுறைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். ஒரு நாட்டின் ஜிடிபி 10 விழுக்காடு என்று குறிக்கும் போது, 10 விழுக்காடு அடைந்த பின் அதற்கு மேல் 11-12 விழுக்காடுகள் என்ற எல்லையை தாண்டி போவது தவறானது. இதைப்போல உலகில் உள்ள 210 நாடுகளும் ஜிடிபிக்கு எல்லைகளை குறித்து காட்ட வேண்டும். ஜிடிபி எல்லையை பூர்த்தி செய்த நாடுகள் மற்ற நாட்டு எல்லையை நெருங்க முடியாமல் தத்தளிக்கும் ஏழை நாடுகளுக்கு உதவ முன்வர வேண்டும். எல்லைகளை பூர்த்தி செய்த பின் விஞ்ஞான தொழில்நுட்ப சேவைகளுக்கு விடுமுறை கொடுத்துவிட்டு, பிரபஞ்சத்தில் பொதிந்துள்ள அழகையும் ஒழுங்கையும் பிற உயிரினங்களையும் பிற மறை உண்மைகள் போன்றவைகளையும் கண்டு அனுபவித்து, இவற்றையெல்லாம் படைத்த இறைவனை நாம் கொண்டாட வேண்டும். சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் 113 பத்தி இனிதே நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.